ஸோ கைஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா குமாரகுரு காலேஜ். எங்கே இருந்தால் கோயம்புத்தூர்லாம் இருக்குது அண்ட் இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி உண்மையாக படிச்சுட்டு வந்தால் ஒர்த்தாக இருக்குமா, இங்கே வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதை பற்றி அத்தனை டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கைஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா இந்த குமாரகுரு அப்படிங்கனாலே கண்டிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு காலேஜ் அட்மிஷன் போடுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பேர் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்லேயே எல்லாரோட மைண்ட்லேயே கண்டிப்பாக வரும். அண்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு காலேஜ் தான் இந்த குமாரகுரு காலேஜ். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 4.2 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 156 acres அமைஞ்சிருக்க ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் தான். அண்ட் அதே மாதிரி நகைஸ் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். அதாவது NIRF ரேங்கிங்கில் டாப் 100 ஒரு காலேஜில் இது வந்து ஒரு காலேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவு வந்து நிறைய வந்து பேர் வாங்கியிருக்கு. நிறைய வந்து அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் உள்ள வந்து காலேஜுக்குள்ளே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நகைஸ் உங்களை வந்து அம்யூனிட்டிஸ் வந்து ஒரு ஃபுல் பேக்டாக வரும். உங்களை வந்து வைஃபையாக இருக்கட்டும், அதே மாதிரி எப்படினா கேன்டீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எப்படின்னா ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக வச்சிருக்காங்க, ஜிம் வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் எப்படினா தனித்தனியாக வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வந்து ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படினா வயசு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் இயராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எப்படினா வயசு உங்களை வந்து 40+ கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் உங்களுக்கு வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம், எந்த விதமான டவுட்மே கிடையாது. அண்ட் இந்த காலேஜோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா நிறைய வந்து MNCs அதுக்கப்புறம் எப்படின்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கூட வந்து டைப் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கேம்பஸ் பிளேஸ்மென்ட்ல போறீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க அப்படினா அந்த பிளேஸ் ஐட்டிங் அப்படினா நீங்க வந்து ஃபாரின், இப்போ நீங்க வந்து US லியோ கனடா லியோ ஆஸ்திரேலியா லியோ நீங்க போய் வர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போனா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட நான் வந்து பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வந்து நல்ல விஷயம் தான் கைஸ் பிகாஸ் அப்படின்னா எந்த ஒரு காலேஜ் நிறைய காலேஜஸ் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியெல்லாம் எதுவும் தனியாக வந்து வச்சுக்க மாட்டாங்க. நீங்களாம் வந்து அப்படின்னா அந்த ஒரு பேஸை வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து அப்படின்னா உங்களை வந்து தேர்ட் இயர்லேருந்தே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் மதுரை என்ன கைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக இருக்கட்டும் ஃபுட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்படின்னா டாப் நாஸ் தான், எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. நான் பர்சனலாக அங்கே வந்து ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பேசும்போது எப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹைஜீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுட்டை பற்றி குறையே கிடையாது கைஸ், யாருமே வந்து எனக்கு ஒரு குறை கூட சொல்ல, அதாவது ஃபுட் வந்து நல்லா இல்லையோ இல்லை ஆவரேஜாக இருக்கணும் எதுவுமே சொல்ல கைஸ், எல்லாருக்குமே ஃபுட்டை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப வந்து நல்லா இருக்குது. ஒரு நம்ம வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதை விட வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது வந்து நல்ல விஷயம் தான் கைஸ் பிகாஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுட் அப்படிங்கிறதான் பேஸ் நம்ம வந்து எல்லாருமே. ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ஒரு ஹோம்லியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக ஓகே நம்ம வந்து படிக்க தோணும், ஓகே நம்ம வந்து என்னடா இது காலேஜுக்கு போகிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹோம்லியாக வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அண்ட் நான் பர்சனலாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் எல்லாமே வந்துனா வேறு லெவல் தான் கைஸ். பிகாஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து ஒரு ஸ்பெஷலாக அட்டென்ஷன் கொடுத்து அவங்ககிட்டருந்து வந்து ஒரு ஃப்ளாஸையும் அவங்கள்ட்ட இருக்க ப்ரோஸையும் எல்லாம் எடுத்து அவங்கள வந்து அவங்களாம் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் லேக் ஆகுங்க அப்படின்னா அதுலேயும் தனியாக வந்து ட்ரைனிங் இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது யூஎஸ்ஓ இல்லை வந்து ஜப்பான் அந்த மாதிரி எந்த கண்ட்ரிஸ் போனோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எப்படினா கைஸ் உங்களுக்கு எல்லா வாய்ப்புமே கண்டிப்பாக கொடுக்குறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் கைஸ். ஸோ எந்த ஒரு காலேஜுமே எப்படி இருந்தாங்க கைஸ் நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து கம்பெனிஸ் ஹையர் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களை வந்து எப்படின்னா வேறு லெவலில் உங்களை வந்து உங்களை எடுத்துக்கிட்டா அப்படின்னா கம்பெனி வந்து வேறு லெவல் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து அவன் மைண்ட் செட்டில் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட பேக்கேஜ் மினிமம் 20-40 LPA வரைக்கும் இருக்கும், இதுல டவுட்டே கிடையாது. பிகாஸ் அப்படின்னா நிறைய சின்ன காலேஜஸ்லேயே நான் வந்து பார்த்துருக்கேன் 20 LPA 25 LPA எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரீசன் என்னன்னா அந்த ஸ்டூடெண்டோடைய ஒரு பொட்டன்ஷியலை பொறுத்து தான். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கீங்க, இங்கே படிச்சுருந்தா அப்படின்னா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறீங்கன்னா வயசு எப்படின்னா அப் டு 80% வரைக்கும் வந்து இவங்க பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் எப்படின்னா கைஸ் உங்களோட அரியர் பேக்லாக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆக முடியாது. அண்ட் இது வந்து எப்படின்னா ஷுவர், இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து அரியர் பேக்லாக் எதுவுமே வச்சிடாதீங்க, நீங்கள் அப்படியே வந்து எல்லாம் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி கைஸ் நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்ட் இயர்லேருந்தே உட்காந்து நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெசென்டபிளாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா நீங்கள் ஓகே இவனை ஹையர் பண்ணலாம் இல்லை வந்து இந்த பொண்ணை ஹையர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து ஒரு ஃபீல் வரணும். அந்த இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து உங்களை ஹையர் பண்ண முடியும். அண்ட் நல்ல ஒரு பேக்கேஜில் ஹையர் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் எப்படின்னா கைஸ் இங்கே வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட 9 LPA இருக்கு, லோவஸ்ட் வந்து 2 LPA இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 9 LPA இருக்கணுமா இல்லை 2 LPA இருக்கணுமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் கைஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்தளவு ஒர்க் பண்ணுறீங்க எந்தளவு எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிற போது தான் உங்களுடைய பேக்கேஜ்.
And mostly, if like I say, most of the MNCs varanga, Amazon or one main product based company thoda naam vandu adhima vandu ketadhu. Like product based companies appdi pathirina Zoho, Amazon, CTS indha mari companies ah mostly vandu varanga. And adhu vandu nalla vishayam dhaan, because adhula ungalku subject core knowledge vandu adhima irundha mattum dhaan kandippa vandu ungalku product based company la neenga enter aaga mudiyum. But adhu overall neenga long standing la neenga vandu paakumbodhu kandippa vandu enakku therinja varaiku product based company ku neenga vandu adhiga naatkal vela seiyalam. So adhu vandu oru periya advantage vandu kandippa vandu product based companies la irukku. சரி bro, okay, overall நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஜாயின் பண்ணலாம் வேணாம் அப்படி கேட்டீங்க. गाइस கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். எந்த ஒருவங்களும் சரி गाइस இப்ப நான் சொல்றேன் இல்ல வந்து உங்க வீட்ல சொல்றாங்க இல்ல வந்து யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கேம்பஸ் போய் பாருங்க, விசிட் பண்ணுங்க. நல்லா இருக்கா இந்த இடத்துல, இது இருக்கு இந்த இடத்துல இவ்வளவு அமினிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் வந்து நான் இருக்கலாம், எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாருங்க, போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அட்மிஷன் பண்ணலாம். யாருக்காகவும் நீங்க வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கும்போது உங்களுடைய காலேஜை நீங்க வந்து சூஸ் பண்ற உரிமை உங்க கையில தான் கைஸ் இருக்கு. நீங்க தான் வந்து பர்ஃபெக்டா நீங்க வந்து சூஸ் பண்ண முடியும். அண்ட் அது வந்து நீங்க உங்க கையில தான் இருக்கு. ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லிப்பேன் நம்புறேன். இதே மாதிரி வேலை தான் நான் கண்டென்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காணும். டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ் பண்ண சொல்லிப்பேன் நம்புற வீடியோ பேச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.